ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட்டி ஒரு மினி விளாக் பார்த்துலாமா? இன்றைக்கி சண்டே மார்னிங் 5:30 எழுந்தாச்சு. இன்றைக்கி எங்களோட ஆனிவர்சரியும் கூட, ஆனிவர்சரியை செலிப்ரேஷன் பண்ணுற விதமாக இன்றைக்கி வெளியே போகலான்னு பிளான் பண்ணிட்டோம். சரி ஓகே, கொஞ்சமாக வேர்க்கடலை இருந்ததா அதை வந்து அவிச்சு எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு காலையிலே எழுந்து அதை அவிக்க போட்டுட்டு நானும் குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு வந்ததும் ரியா குட்டியையும் எழுப்பிட்டு அந்த அம்மாவை குளிப்பாட்ட சொல்லி என் ஹஸ்பண்ட் கிட்டே விட்டுட்டேன். அதுக்குள்ளே நான் போய் எடுத்துகிட்டு போக வேண்டிய ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கலான்னு. அதுக்கப்புறமா வேர்க்கடலை அவிச்சது, அதுக்கப்புறம் பிஸ்கெட்ஸ், நெய் பிஸ்கெட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அது நிறைய ஃப்ளேவரில் நான் வாங்கி வச்சுருந்தேன், அதையே எடுத்துட்டேன். தண்ணி பாட்டில்ஸ்லாம் எடுத்தாச்சு அண்ட் பன் பட்டர் ஜாமு. அதுக்கப்புறமா கிளம்பும் போது டீ குடிச்சிட்டு ஒரு வடை சாப்பிட்டுட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு தான். ஏன்னா அங்கே ரொம்ப லேட் ஆகிடும், 9:00 தான் மாசு. பெசன் நகை சர்ச்சுக்கு தான் நாங்கள் போகிறோம். இப்போ எல்லாருமே கிளம்பியாச்சு. என்னடா ஸ்நாக்லாம் பேக் பண்ணுறீங்கன்னு நினைக்காதீங்க, குழந்தை வச்சுருக்கவங்க எல்லாருமே இந்த மாதிரி தான் இருப்பாங்க. இப்போ அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். அம்மா வீட்டுக்கு போயிட்டு அவங்களையும் கூட்டிக்கிட்டு கேப் புக் பண்ணி அங்கேருந்து கிளம்பலாம் தான் பிளான். இப்போ கேப் வந்தாச்சு, கிளம்பியாச்சு. இப்போ நாங்கள் போயாச்சு ஆக்சுவலாக பெசன் நகை சர்ச்சுக்கு. பெசன் நகை சர்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9:00 மாசு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஒரு 8:30 போனதுனால அங்கே போயிட்டு இந்த கேண்டில் மாலைலாம் வச்சு சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மாசில் போய் உட்காந்தாச்சு. மாசு முடிஞ்சோடனே குடுகுடுன்னு ஆப்போசிட்லேயே இருக்க முருகன் இட்லி கடைக்கு போய் தான் உட்காந்துட்டோம். அங்கே போய் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நடராஜா சர்வீஸ் தான். எங்கே போனோம்னா பீச்சுக்கு தான். பீச்சில் குழந்தைய விளையாட வைக்கணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தோம். நம்ம வீட்டிலேருந்து பீச் ரொம்ப லாங்னால ரொம்ப கூட்டிகிட்டு போனதே இல்லை. இதை ஃபஸ்ட் டைம் அவன் விளையாட போகிறான். ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தால் பயங்கர ஆட்டம், வரவே மாட்டேன்னு வீட்டுக்கு அடம் பிடிச்சிட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் தண்ணியில் விளையாட வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு மேடம் வந்து கொஞ்சம் நேரம் டாய்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தோமா, அதையும் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமே நான் வந்து பீச்சுக்கு வரேன். நானும் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். எங்கள் அப்பா அம்மா எல்லாரு கூடயும் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அங்கே எடுத்துகிட்டு போன ஸ்நாக்ஸை கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு, ஆனால் ரொம்ப வெயில். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாயிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு பிரியாணி, கிரில்லு, ஜூஸ் இதெல்லாம் வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு ஓரமாக குப்புரடிச்சு படுத்து தூங்கிட்டோம். அன்றைக்கி சண்டே ஆனிவர்சரி, அன்றைக்கி சூப்பராக போச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க.